இந்த லாயர்ஸ் அண்ட் டாக்டர் கிட்ட எல்லாம் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வந்து எனக்கு பர்சனலாக வந்து இந்த பிரசிப்டியும் பொய் சொல்லக்கூடாது அப்படின்றது எனக்கு, நான் ஃபாலோ பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன் நினைக்கிறேன். ஏன்னா எங்கேயாச்சும் ஒன்று சொல்லி வேற எங்கேயாவது ஒன்று சொன்னால் மாட்டி பிடிச்சி ஆட்டி வெளுத்து விட்டுருவாங்க. அதனாலே நமக்கு அதில் கொஞ்சம் பயம் ஜாஸ்தி. ஸோ அதனால லைகா ப்ரொடக்ஷன், சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். உங்ககிட்ட என் மனசுல என்ன இருக்கோ அதை நான் அப்படியே சொல்றேன். ஸோ அது வந்து ரொம்ப மேடை அலங்காரத்துக்கு சிலது சேர்த்து சொல்லுன்னா கூட ஏதாவது தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பிக் பாஸ் விட்டு வெளியில வந்தபோது என்னோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா, நான் ஒரு காலத்துல வாய்ப்பு தேடி இதே இடத்துல அட்ரஸ் கார்த்திக்னு ஒருத்தர் இருப்பார், ஒரு பெரிய ஒன் கேர் நோட்ல ஒரு பேப்பர்ல எங்கெங்க ஆடிஷன் நடக்குதுன்னு எழுதி கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு திருத்திருவா போய் இருக்கிற எல்லா ஆஃபீஸ்லயும் என்னோட போட்டோஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அப்படி இருந்த எனக்கு வந்து பிக் பாஸ்ல ஒரு வெற்றி வந்த பிறகு கதை சொல்றேன் கேக்குறீங்களான்னு சொல்றது வந்து எனக்கு எல்லாம் ரொம்ப டூ மச். இது எனக்கு முதல் முறை நான் வந்து ஒரு லீட் ஆக்டரா நடிச்சு அதோட பிரஸ் மீட் வந்து எனக்கு ரொம்ப புதுசு. ஏதாவது தப்பா பேசினா மன்னிச்சுக்கோங்க. ஒன்னு ரெண்டு பதட்டத்துல ஏதாவது மாத்தி கீத்தி ஏதாவது சொல்லிட்டேன்னா மன்னிச்சிருங்க. முதலாவதா இங்க வந்திருக்கிற பத்திரிகை ஊடகம் துறை நண்பர்கள் பெரியவங்க இங்க வந்திருக்கிற எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நேரில் உட்கார்ந்து இருக்கிற டெக்னீஷியன்ஸ், கீழேயும் இருக்கிற டெக்னீஷியன்ஸ், இந்த படத்தை உருவாக்குனவங்க, உருவாக்க உதவினவங்க, ஸோ அப்படி எல்லாருக்குமே என்னோட பணிவான வணக்கம். அப்புறம் இந்த மீடியா, இந்த ப்ரெஸ் பெரியவங்க மூலமா என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிற சினிமா ரசிகர்களுக்கும் என்னோட பணிவான வணக்கம். அதே மாதிரி இந்த இடம், இந்த வாய்ப்பு, இன்னைக்கு இங்க மைக் பிடிச்சி இந்த லைட்டு முன்னாடி நின்று நான் பேசிட்டு இருக்கேன்னா அது காரணமா முக்கியமான ஒரு ஒரு விஷயம் விஜய் டிவி, அவங்களுக்கு என்னோட நன்றி. ஹாட் ஸ்டாருக்கு என்னோட நன்றி. பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கும் அதுல என்னை ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வச்ச இந்த அந்தஸ்தை இன்னைக்கு இந்த ஒரு ஒரு மரியாதை எனக்கு கொடுத்துருக்கிற எல்லா பிக் பாஸ் ரசிகர் குடும்பத்துக்கும் என்னோட பணிவான நன்றி. இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ப்ரோக்ராம் எனக்கு. ஏன்னா நான் இதே எல்வி பிரசாத்ல ஃப்ரெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களோட சேர்ந்து அசிஸ்டண்டா கூட சேர்ந்து ப்ராஜெக்ட்ல வேலை செஞ்சிருக்கேன். இன்னொன்று அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்த காலத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் பிரஸ்ல இருக்கும்போது இதே மாதிரியே வந்து பின்னாடி அவங்களோட வந்து உட்காந்து ஒரு ஒருத்தரும் என்னென்ன பேசுறாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்திருக்கேன். எனக்கு நல்லாவே புரியும் உங்களுக்கு நாங்க பேசுறது எப்படி இருக்கு அப்படின்றது என்னால நல்லா புரிஞ்சிக்க முடியும். ஸோ எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல் டேங்கிறதுனால சில விஷயங்கள் மட்டும், எல்லாருமே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க, எனக்கு தோன்ற சில விஷயங்கள் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுல முதல் விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம வீட்டுல இருந்து கிளம்பி பக்கத்துல இருக்கக்கூடிய சினிமா தியேட்டர்ல போய் ஒரு படம் பாக்குறதுக்கே லேட் ஆகுது. பிளான் பண்ண டைம்ல போய் பார்க்க முடியல. அப்போ ஒரு சினிமா தியேட்டருக்கு போறதுக்கு எவ்வளவு லேட் ஆகும்னு யோசிச்சு பார்த்தா வந்து நான் கொஞ்சம் சீக்கிரமா இது நடக்குதுன்ற மாதிரிதான் எனக்கு தோணுது. ஸோ இந்த இடத்துல நான் இன்னைக்கு என்னை கொண்டு வந்து விட்டுருக்கிற, ஸோ நம்ம ஓட்டு போட்டாலும் சரி நம்மளை பத்தி எழுதுறது நீங்க எல்லாருமா சேர்ந்துதான், இந்த வெற்றியை வந்து நீங்க எனக்கு கொடுத்தது. ஸோ இந்த இன்னைக்கு நான் இங்க நிக்கிற இந்த நிமிஷத்துக்கு ரொம்ப நன்றியோடு இருக்கிறேன். ரொம்ப எனக்கு சந்தோஷமாவும் இருக்கு. இந்த மாதிரியே வாழ்க்கையில வந்து எது எந்த இடம் கிடைச்சாலும் அந்த நிமிஷத்துல சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றத நான் இங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறேன். மேலும் வந்து இந்த லாயர்ஸ் அண்ட் டாக்டர் கிட்ட எல்லாம் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வந்து எனக்கு பர்சனலாக வந்து இந்த பிரசிப்டியும் பொய் சொல்லக்கூடாது அப்படின்றது எனக்கு, நான் ஃபாலோ பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன் நினைக்கிறேன். ஏன்னா எங்கேயாச்சும் ஒன்று சொல்லி வேற எங்கேயாவது ஒன்று சொன்னால் மாட்டி பிடிச்சி ஆட்டி வெளுத்து விட்டுருவாங்க. அதனாலே நமக்கு அதில் கொஞ்சம் பயம் ஜாஸ்தி. ஸோ அதனால உங்ககிட்ட என் மனசில் என்ன இருக்கோ அதை நான் அப்படியே சொல்கிறேன். ஸோ அது வந்து ரொம்ப மேடை அலங்காரத்துக்கு சிலது சேர்த்து சொல்லணும்னா கூட ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பிக் பாஸ் விட்டு வெளியில வந்தபோது என்னோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா, நான் ஒரு காலத்துல வாய்ப்பு தேடி இதே இடத்துல அட்ரஸ் கார்த்திக்னு ஒருத்தர் இருப்பார், ஒரு பெரிய ஒன் கேர் நோட்ல ஒரு பேப்பர்ல எங்கெங்க ஆடிஷன் நடக்குதுன்னு எழுதி கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு திருத்திருவா போய் இருக்கிற எல்லா ஆஃபீஸ்லயும் என்னோட போட்டோஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அப்படி இருந்த எனக்கு வந்து பிக் பாஸ்ல ஒரு வெற்றி வந்த பிறகு கதை சொல்றேன் கேக்குறீங்களான்னு சொல்றது வந்து எனக்கெல்லாம் ரொம்ப டூ மச். ஸோ அப்போ ஒரு கதையை கேட்டு அதுல குறை நிறைகள் எல்லாம் சொல்லணும் அப்படின்றது என்னோட இது கிடையாது. வர்ற வாய்ப்பு ஒன்று எனக்கு தேவத மாதிரி. ஸோ அதனால எந்த தேவத கை கொடுத்தாலும் அந்த தேவத கையை இருக்க பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்துடணுன்றது என்னோட யோசனையா இருந்தது. ஆனா ஒரு ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது நிறைய பேர் இதுக்கு முன்னாடி இதுல அனுபவம் இருந்தவங்க நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க.
நீங்க த்ரில்லர் பண்ணுங்க, உங்க கண்ணுக்கு நீங்க வில்லன் பண்ணுங்க, நீங்க வந்து காமெடி பண்ணுங்க, இல்ல நீங்க எது பண்ணுங்கன்னு சொல்லி என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு 1.5 வருஷம் சுத்தி ஒரு நானா ஒரு கதை பண்றேன்னு சொல்லி போய் அப்ப என் வீட்லயும் எனக்கு அடையாளம் தெரியாம மூஞ்சில தாடி கிடி எல்லாம் வளர்ந்து. சோ அதுக்கப்புறம் ஒரு சிம்பிளா நம்மளை ரசிகர்களுக்கு எப்படி பிடிக்கும், பாக்குறவங்க நம்ம கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்றத நான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு படம் தான் இந்த படம். ஆனா யாருக்கு பிடிக்கணும் அப்படின்றத நான் நினைச்சுக்கிட்டேங்கன்னா, ஒரு சில பேர் வந்து பியூர் சினிமாவை பண்ணுங்க, சினிமால இருக்கிற ஆளுங்களுக்கு பிடிக்கணும், அப்பதான் வந்து நிக்க முடியும் அப்படின்னாங்க. ஒரு சில பேர் வந்து ஃபேமிலிக்கு பிடிக்கணும், இன்னொரு சில பேர் குழந்தைகளுக்கு கண்டிப்பா பிடிக்கணும்னா, யாருக்கு யாருக்கு பிடிக்கும்ன்றது யாருக்கு எதுவுமே இல்லை. ஆனா எனக்கு ஒரு ஆசை இந்த படத்தை வந்து லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் தாய் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடித்த படமா இருக்கும். இந்த பண்பற்றுஜன் ரொம்ப சிம்பிளான ஒரு படம், அது ஹம்பிளான ஒரு படம். அண்ட் இந்த படத்துல நிறைய விஷயங்கள் நான் வந்துட்டு ஷேர் பண்ணணும், நிறைய நிறைய சொல்லணும்னு தோணுது. ஆனா இது ஒரு போஸ்டர் லான்ச்ன்றதுனால என்னோட ஒரே சுருக்கமா முடிச்சுக்கிறேன். என்னன்னா, இன்னைக்கு நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இப்ப நீங்க என்ன மாதிரியான ஒரு போஸ்டர் வேணும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன சென்டென்ஸ்ல நீங்க ஏஐக்கு ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அது கிரியேட் பண்ணி அல்ட்ரா ரியலா ஏதோ ஒன்று கொடுக்குது. ஸோ ரொம்ப ஈஸியா மாறிக்கிட்டே வர்ற இந்த நேரத்திலையும் கூட கைப்பட வரைகிற ஆர்டிஸ்டை வச்சு ஒரு ஒரு குதிரையும் ஒரு ஒரு ஆளு ஒரு ஒரு அன்பும் அதுல இருக்கிற ரத்தம் பண்ணு பட்டர் ஜாம் எல்லாத்தையும் தனித்தனியா வரைய வச்சு கேரளால எல்லோ டூத் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எங்கிருந்தாலும் அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம், ரொம்ப நன்றி. இதுதான் ஒரு நாய்ஸை கிரியேட் பண்ண போது. அண்ட் அவங்கள உள்ள ஓப்பன் பண்ணதுக்கு ரைஸ் அண்ட் ஷைன் சினிமாவெல்லாம் நிறுவனம் சதீஷ் மற்றும் துரைக்கு என்னோட பணிவான வணக்கம், ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அண்ட் கடைசியா ஒரு விஷயம், புராண கதைகள்ல எல்லாம் வந்து மனுஷனோட தலையெழுத்தை வந்து பிரம்மர் எழுதுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு 4 தலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மனுஷனை அவ்வளவு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஆளை உருவாக்குறதுக்கு 4 தலை வேணும். அதே மாதிரி என்ன மாதிரி நடிகர்கள் வந்து அவங்களோட தலையெழுத்து எழுதுறதுக்கு ஒரு 4 தலை முக்கியமா இருக்குது. முதல் தலை சினிமாவுக்காக எழுதும் எழுத்தாளர், சோ அந்த எழுத்தாளர் இங்க இருக்காரு, என்னோட சினிமா வாழ்க்கையின் முதல் பக்கத்தை எழுதின எழுத்தாளர். 2வது தலை அவரோட டெக்னீஷியன்ஸ், அவர் ஃப்ரேம் எழுதுவாரு, கேமராமேன், மியூசிக் டைரக்டர் வந்து நோட்ஸ் மியூசிக்கல் நோட்ஸ்ல எழுதுவாரு, எடுத்து எழுதுனது பூரா கட் பண்ணி எரிஞ்சிருவாரு. அந்த மாதிரி 2வது தலை வந்து டெக்னீஷியன்ஸ். 3வது தலை அப்படின்றது வந்து நீங்க தான், நீங்க எழுதுறது தான் என் தலையெழுத்துல கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணி நீங்க எழுதுறது. 4வது தலை மக்கள், நீங்க என்ன எழுதுறீங்களோ அதை பார்த்து படிச்சு அவங்க மீண்டும் ஒன்று எழுதுவாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து செய்யுங்க தலை. தேங்க்ஸ், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.